தெய்வீக பூஜைகள் சேனலுக்கு வருகை தரும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவு பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் அனைவருமே எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாஸ்து எப்படிப்பட்ட ஒரு வாஸ்து பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அது சரி பண்ணக்கூடிய ஒரு வழிபாடு தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு குத்து விளக்கு எடுத்து வச்சுக்கிட்டு சந்தன கும்ப தொட்டு வச்சுட்டு நம்ம நல்லெண்ணெய் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நெய்தி ஏற்றிக்கலாங்க. ஐந்து முகமும் வந்து கட்டாயமாக வந்து ஏற்றணுங்க. சுடர் வந்து நின்று எரியணுங்க. இது எந்த இடத்துல வச்சு ஏற்றலாம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட பூஜை அறையிலையுமே ஏற்றலாங்க. பூஜை அறை இல்லைங்க எங்களுக்கு, நாங்கள் அலமாரியில் தான் நாங்கள் வச்சுட்டு விளக்கு ஏற்றுறோம், சாமி படங்கள்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட வீடோட நடு ஹால் இருக்கும் இல்லையா, அந்த ஹாலில் பார்த்திங்க சொன்னால் கீழே ஒரு சின்ன பித்தளை தட்டு நான் வச்சுருக்கேன் பாருங்கள், குத்து விளக்குக்கு அடியில் வச்சுருக்கேங்க. வச்சுட்டு நம்ம இந்த விளக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், கட்டாயமாக வந்துட்டு அந்த வீட்டில் வந்துட்டு எந்த ஒரு வாஸ்து பிரச்சனை இருந்தாலுமே சரி பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த குத்து விளக்கு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதல் நாளே வந்து வியாழக்கிழமை இருக்கும் இல்லையா, அன்றைக்கி வந்துட்டு வீடு எல்லாமே சுத்தம் பண்ணிடணுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த விளக்கு நம்ம தொடர்ந்து ஏற்றிக்கிட்டு வர வர நம்ம வீட்டில் வந்துட்டு அனைத்து காரியங்களுமே சுபிட்சமாக நடக்கும். ரொம்பவே நல்ல விஷயம் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் வாஸ்து பிரச்சனையில் அவதிப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாகவே சரியாயிடுங்க. அந்த வாஸ்து பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். இது எவ்வளோ நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், எப்போலாம் எந்தெந்த வெள்ளிக்கிழமையெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண முடியுதோ, அப்போ எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த குத்து விளக்கு ஏற்றி ஐந்து முகமும் திரி போட்டு ஏற்றி வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லது. இந்த குத்து விளக்கு ஏற்றுவதற்கு முன்னாடி நம்ம குளிச்சுட்டு பூஜை அறையெல்லாம் நம்ம போயிட்டு சுவாமி படங்களுக்கு பூக்கள் எல்லாமே வச்சுட்டு நம்ம வழக்கமாக பூஜை பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி தாங்க அந்த குத்து விளக்கு ஏற்றணும். இது எவ்வளோ நேரம் அந்த குத்து விளக்கு எரியலாம் அப்படின்னு சொன்னால், அரை மணி நேரம் எரியணுங்க. குறைந்தபட்சம் அரை மணி நேரம் எரியணும். பிரம்ம முகூர்த்தத்திலே வந்துட்டு அரை மணி நேரம் அந்த குத்து விளக்கு சுடர் விட்டு எரிந்த பின்னாடி அதுக்கு பின்னாடி நம்ம வந்து நிறைவேற்றி விட வேண்டும். குழந்தைங்கள் வந்துட்டு கிட்டத்தில் வராமல் பார்த்துக்கணுங்க. நீ ஹாலில் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே கவனமாக வச்சுக்கணுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து நம்ம அந்த விளக்கு ஏற்ற ஏற்ற எந்த ஒரு வாஸ்து பிரச்சனையாக இருந்தாலும் அது சரி பண்ணக்கூடிய சக்தி கிடைக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், வீடு எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்கணும். நல்ல ஒரு கம கமன் வாசனையோடு இருக்கணுங்க. சாம்பிராணி வாசனை எப்போவுமே வீட்டில் வந்துட்டுருக்க மாதிரி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், பத்தி தசாங்கம் ஏதாவது ஒரு தெய்வீக வாசனை வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிறது நம்மளோட எந்த ஒரு வாஸ்து பிரச்சனையும் கிட்டத்திலே அண்டாதபடிக்கு துரத்தி அடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததுங்க. இந்த தெய்வ சக்தி வந்துட்டு நிறைஞ்சிருந்தாலே அந்த இடத்துல வந்துட்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவுமே வராது. இந்த விளக்கு நீங்கள் ஏற்றிக்கிட்டே வர வர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் இந்த விளக்கு ஏற்றிக்கிட்டே வர வர அனைத்து விதமான வாஸ்து பிரச்சனைகளுமே சரியாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.